भक्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्पदिष्ठार्थसिद्धये आपधामपहत्तारं धातारं सर्वसंपदां लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहं। அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடியது வந்து இந்த ஆண்டுடைய தமிழ் புத்தாண்டு சோபகிருத்து ஆண்டுடைய பொது பலன்கள் மட்டுமே. அது உங்கள் சுய ஜாதகங்களில் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள், முதல் விஷயம் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், அது உங்கள் பெயர். அப்புறம் இந்த பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை திருத்தி விட்டு ஒரு 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிழை திருத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள். அப்போ தான் உங்களுடைய ஜாதக பலன்கள் மிக துல்லியமாக சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபோன் கன்சல்டேஷனும் பண்ணலாம், டைரக்ட் கன்சல்டேஷனும் பண்ணலாம். ஃபோன் கன்சல்டேஷனுக்கான நம்பர்ஸ் கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ், நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். ப்ரேயர் கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம். முன் அனுமதி பெற்று தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு என்கிட்ட நீங்கள் பேசலாம். டைரக்ட் கன்சல்டேஷன்னா சென்னை நங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர்னு சொல்லுவோம், அந்த சப்வேக் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஆஃபீஸ், அந்த ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் அதுக்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டான நம்பர்ஸ்க்கும் அங்கே இருக்கிறது. ஸோ நீங்கள் அங்கே ஃபோன் பண்ணி ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கிட்டு தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த சோபகிருத்து வருடம் உங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் மட்டுமே பகவத்கிருப்பை, பகவத் சங்கல்பத்தின் காரணமாக, நாராயணன் அனுகிரகத்தின் காரணமாக நீங்கள் நல்லா சுபிக்ஷமாக இருக்கணும். வாழ்க்கையில் நல்ல ஒரு உயரம், உச்சம் தொடக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு இந்த ஆண்டு நடைபெற வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய சங்கல்பமாக பகவான்கிட்ட வேண்டிக்கிறேன். இது கோச்சார பலன்கள். ஒரு ஜாதகங்கள்லையுமே ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்பொழுது தான் அதற்கான பலன்கள் மிக துல்லியமாக இருக்கும். இது ஆன் அண்ட் ஆவரேஜ் எப்படி பார்த்தாலுமே 50% ப்ளஸ் நல்லா பழிக்கக்கூடிய பிராப்தங்கள் உண்டுன்னு சொல்லலாம். இந்த சோபகிருத்து நாம சம்வத்சரம் ஆரம்பிக்கிறதே பார்த்திங்கன்னா April 14, 2023. ஸோ சித்திரை மாதம்னு சொன்னோன்னா எந்த அளவுக்கு நமக்கு சந்தோஷம் கொடுக்குறதோ அந்தளவுக்கு சூரியன் உச்சம் தொடும்பொழுது தமிழ் புத்தாண்டுங்கிறது தான் நம்ம லாஜிக், நம்ம சம்பிரதாயம். ஏன்னா செவ்வாயோட வீட்டில் சூரியன் நிற்கும் பொழுது தான் அரசாங்கம், ராஜாங்கம், அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கிறது. நம்ம சூடான ஒரு இடம் பேசிக்கலாம் தமிழ்நாடுங்கிறது. இன்னொன்று, சூரியன் உச்சமடையும் பொழுது தான் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி நிறையா கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு ஒளி பிறக்கும், வாழ்க்கையில் வழி பிறக்கும்னு சொல்லுவோம். உத்திராட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். சந்திரன் நின்ற நட்சத்திரம் உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிரவேசம் பண்ணுறார். ஸோ கால புருஷனுக்கு 10ஆம் இடம்னு சொல்லுவோம். ஸோ அந்த மகர ராசியில் தொழில்ஸ்தானம் கர்மஸ்தானத்தில் உத்திராட நட்சத்திரத்தில் பிரவேசம் பண்ணும்பொழுது பொதுவாகவே தொழில் வியாபார அபிவிருத்தி நடக்கும் இந்த ஆண்டு ரொம்ப முக்கியமாக. ஒரு கிரகத்தின் வீரியத்தை வச்சு இந்த ஆண்டுடைய சிறப்பான பலன்கள், பொது பலன்கள் பார்க்கலாம். ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன், குயிக்காக முடிச்சிடுறேன். அதாவது இந்த ஆண்டுடைய ஆரம்பமே பார்த்திங்கன்னா சூரியன், ராகு, புதன், சுக்கிரன் நாலுமே மேஷத்தில் உட்காந்துருக்கிறது. ஸோ மேஷ ராசி என்பது செவ்வாயுடைய ராசி, சூடான ராசி, மேடான ராசி, தலைநகரத்துக்கான ராசி. சூரியன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது கிரகண தோஷத்தை குறிக்கிறது. யாருக்குன்னா சூரியனுக்கு. சூரியன் என்றால் அரசாங்கம், அரசியல்வாதிகள், கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் இருக்கக்கூடிய நபர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க. ஸோ செவ்வாயுடைய வீடாக இருக்கிறதுனால அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னு சொல்லலாம், நாடாளக்கூடிய மனிதர்கள்னு சொல்லலாம், ஆர் ரொம்ப முதன்மை பெறக்கூடிய நபர்கள்னு சொல்லலாம், பிரபலங்கள்னு சொல்லலாம், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட், தீயணைப்பு துறைகள், ரசாயன சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடிய நபர்கள், அதேமாதிரி பிரபலங்கள், இந்த மாதிரி நபர்களுக்கு கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இது முக்கியமாக சொல்லலாம். April 20ஆம் தேதியிலேருந்து May 15ஆம் தேதி வரைக்கும் முதல் செக்ஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜூன் மாதம், ஜூலை மாதம், அக்டோபர் மாதம், நவம்பர் மாதம், இந்த காலகட்டங்களில் நிறைய பாதிப்புகள் உண்டு. மேஷராசி தலைநகரம்னு சொல்லுவோம். ஸோ தலைநகரங்களுக்கு பொதுவாகவே பாதிப்புகள் அதிகம். மேஷராசி என்பது செவ்வாயோட வீடாக இருக்கிறதுனால பொதுவாகவே தீ விபத்துகள், நிலநடுக்கங்கள், பூகம்பங்கள், இயற்கை சீற்றங்கள், அழிவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். April 22ஆம் தேதி குரு வந்து மேஷத்துக்கு பிரவேசம் பண்ணுவார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக குருவுடைய முழுமையான பலன் அப்படியே 25% தான் அதோடைய பலன்கள் நமக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். குரு பேசிக்கலாக சௌமியன், சுபகாரியன். ஸோ அந்த குரு பேசிக்கலாக மேஷத்துக்கு போய் உட்காரும் பொழுது 5 கிரக சேர்க்கை ஏற்படும். ஸோ அந்த 5 கிரக சேர்க்கையில் ராகு உட்காந்துருக்கார், சூரியனும் உட்காந்துருக்கார். குரு என்றால் பேசிக்கலாக முதன்மை பெறுவது.
ஸோ பேசிக்கலாகவே அந்த காலகட்டங்களில் மேஷத்துக்கு உட்காரும் பொழுது செய்யக்கூடிய பூஜைகள், ஹோமங்கள், புலஸ்காரங்கள். குரு என்பது தலைநகரங்கள் மாத்திரம் கிடையாது, அரசியல்வாதிகள், பெரிய மனிதர்கள், ராஜாக்கள் இவாளுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஐந்து கிரக சேர்க்கையில் புதன் உண்டு. ஸோ சிஸ்டம், சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், ஐடி சம்மந்தப்பட்ட உலக எலக்ட்ரானிக்கல் ஷார்ட் சர்க்கியூட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஒன்று உண்டு. இன்னொன்று சுக்கரன் உண்டு. ஸோ வண்டி வாகனங்கள் சார்ந்த நிறையா டேக்ஸ் ரெசிம்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி மேஷத்தில் செவ்வாயுடைய அம்சத்தில் இந்த மாதிரி ஐந்து கிரக சேர்க்கை ஏற்படுறதுங்கிறது, மேஷம், சிம்ஹம், தனுசு இந்த மூன்று ராசிகள்லேயுமே பொருளாதாரத்தில் பயங்கரமான சேர்க்கை ஏற்படும். அதே மாதிரி லைஃப்பில் ஏழாம் இடம் சொல்லக்கூடிய, காலபுருஷனுக்கு ஏழாம் இடம் சொல்லக்கூடிய சுக்கரனுடைய ராசியான துலாம் ராசியில் கேத்து சஞ்சாரம் நடந்துட்டுருக்கு. அது சனியுடைய நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறதுனால நிறைய பிரிவினைவாதங்கள் ஏற்படும். செப்பரேட்டாக ஒரு ஸ்டேட்டு, செப்பரேட்டாக ஒரு மாநிலம், செப்பரேட்டாக ஒரு டிஸ்ட்ரிக்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கன்னிக்கு போனோடனே அதற்கு முன்னதாகவே நிறைய பெண்கள் அவமதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெண்களுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். இரண்டாம் இடம்னா நிறைய பேருக்கு டிவோர்ஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அந்த டிவோர்ஸ் ஃபைல் பண்ணுறது தள்ளி போய் தான் நடக்கும்னு சொல்லலாம். ஒன்று இது வந்து கேட்டவும் கூடாத ஞான காரகன், அறிவு, ஞானம், புத்தி, விஸ்டம் இந்த மாதிரி செக்ஷனில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருப்பாங்க. அக்டோபர் 30க்கு அப்புறம், 31க்கு அப்புறம் ராகு கேத்து பயிற்சி மாறுறது. ஸோ அது வந்து மீனத்துக்கு ராகுவும் கன்னிக்கு கேதுவும் மாறுறது. ஸோ குருவுடைய வீட்டில் ராகு வரும்பொழுது பொதுவாக குரு அப்படிங்கன்னா மங்களகாரகன், சுபகாரங்கள், பூஜைகள், ஹோமங்கள், புனஸ்காரங்கள், மத போதர்களுக்கு உடல்நிலைகள் பாதிப்பு, கண்டங்கள் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உண்டு. கன்னி ராசிங்கிறது புதனுடைய தன்மை, புதனுடைய ராசி. அந்த புதனுடைய ராசியத்தை கேத்து வரும்பொழுது புதன் என்றால் படிப்புக்கு காரகன், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், காலேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஃபார்மாசூட்டிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சுக்கரன் அந்த இடத்துல நீச்சம் மாறக்கூடிய நிலைமையில் பொதுவாகவே கன்னி ராசியில் நிறைய பாதிப்புகள் ஏற்படும். கன்னி என்றால் பேசிக்கலாக வந்து கோவில்கள்னு சொல்லுவோம். கன்னி ராசியை குறிக்கக்கூடிய இடம்னு சொன்னால் திருப்பதினு சொல்லுவோம். ஸோ திருப்பதி மாதிரி இருக்கக்கூடிய காசி, கயா, நார்த் இந்தியனில் நிறைய பிரதேசங்களில் வந்து பாதிப்புகள் ஏற்படும். அந்த பாதிப்புகள் இயற்கை சீற்றங்களாக இருக்கலாம், தீவிரவாத தாக்குதல்களாக இருக்கலாம், அப்படி இல்லை என்றால் நிலநடுக்கம், பூகம்பங்கள் மாதிரி விஷயங்கள், இயற்கை பேரிடர்கள், அதாவது நிறையா இந்த ஃப்ளட்ஸ் மாதிரி விஷயங்கள், நிறையா ரெயின் வரக்கூடிய வாய்ப்புகள், நிறைய அதாவது லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிறையா பிரிவினைவாதங்கள் அதிகரிக்கும் சொல்லலாம். படிப்பில் நிறைய மந்தத்தன்மை காணப்படும். எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் சில ஸ்கேம்லாம் வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சனியுடைய சஞ்சாரம் இருந்துருக்கு. ஸோ சனியுடைய சஞ்சாரத்தினால் நன்மைகளே அதிகமாக பயலும். அந்த சனியுடைய சஞ்சாரம் பொருளாதாரத்தில் ஏற்றம் கொடுக்கும். ஆனால் பொதுவாக பார்க்கும் பொழுது கும்பராசியில் சனி பிரவேசங்கிறது லிக்கர் ஃபேக்ட்ரி, லிக்கர் பேன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. லஹரி வஸ்துக்களில் தடை விதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள், இன்னும் அதிகமான அதோடைய ரேட் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதை நான் சொன்னோடனே ஆல்ரெடி இது வந்து வந்துருச்சு, புதுசாக ஒன்றும் சொல்கிறது கிடையாதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. என்னுடைய முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நியூ இயர் ப்ரொடிக்ஷன்லேயே இதை நான் சொல்லியிருப்பேன். அதேமாதிரி மினரல் வெல்த்துன்னு சொல்லுவோம், கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம், இந்த மாதிரி இடங்களில் தீ விபத்துகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு இடத்திற்குமே முக்கியமான சிட்டிஸ் கனெக்ட் ஆகும். இந்த இடங்களில் பேசிக்கலாக சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வெல்லூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், சென்னை பிராந்தங்களில் நிறையா பாதிப்புகள் உண்டு, இயற்கை சீற்றங்கள் உண்டு, பூகம்பங்கள் உண்டு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஒரு ரொம்ப முக்கியமான தொலைக்காட்சியில் நான் வந்து சென்னையில் பூகம்பம் வரும்னு சொன்னேன். அவர் வந்து ஒரு சில நபர்கள் இல்லை என்று மறுத்தார்கள். ஆனால் நீங்கள் ரீசெண்டாக பார்க்கும்பொழுது அண்ணா நகரில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததை நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த காலகட்டங்கள் எல்லோரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ஆக்சுவலாக நடக்கக்கூடிய பொதுவான சம்பவங்கள் இது. இது இல்லாமல் நிறையா புதிய விஷயங்கள் நடக்கும். அது ஒரு ஒரு ராசிக்கான பலன்களையும் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு ஒரு துறைகள்லையும் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த சோபகிருது ஆண்டு உங்களுக்கு என்ன பண்ண போகிறதுன்னு பார்க்கலாம். முதல் விஷயம், இந்த ஆண்டு April 22 வந்து பார்த்திங்கன்னா குரு ராகுடைய சஞ்சாரம் ஏற்படும். அந்த குரு ராகு சஞ்சாரம் உங்கள் தலைன்னு சொல்லக்கூடிய லக்னம்னு சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு 1ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மேஷத்திலே ஏற்படுறது. ஸோ உங்கள் ராசி அல்லது உங்கள் லக்னத்தை சார்ந்த நபர்களுக்கு அபரிவிதமான குரோத் ஏற்படும். எப்படின்னா தர்மத்துக்கு மீறி ஏற்படக்கூடிய ஒரு வளர்ச்சியாக இருக்கும். 10 மடங்கு வளர்ச்சி ஏற்படும். அந்த வளர்ச்சி பொருளாதாரம் சார்ந்து மட்டுமே இருக்கும். நிறையா பேருக்கு கண்டங்கள் ஏற்படும். இந்த ராகு குரு காம்பினேஷன் என்னென்னா, குரு என்றது பேசிக்கலாக செவ்வாயுடையத்தில் இருக்கிறதுனால செவ்வாய்ங்கிறது ஆண் மடங்குகள், வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள்.
அந்த குருங்கிறது ஜீவகாரகன். அவர் குரு ராகுவோட சேரும் பொழுது நிறைய உடல்நிலை பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அவ்வளோ அளவுக்கு நீங்கள் தெம்பும் திறமையுமா நல்ல பொருளாதார ஏற்றத்தை காண்வீங்க. நிறைய பேருக்கு திருமணங்கள் நடக்கும். அக்டோபருக்கு அப்புறம் நடந்ததுன்னா ரொம்ப சிறப்பு. குரு ராகுவுடைய சஞ்சாரத்தில் ஏற்படக்கூடிய திருமணங்கள் பொதுவாகவே இஷ்டம் இல்லாமல் கஷ்டப்பட்டு ஏதோ மற்றவங்க சொல்கிறாங்களேன்னு கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிலைமை. எதிர்பார்த்து போகக்கூடிய விஷயங்கள் வேறு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு, அதாவது நம்ம எதிர்பார்க்கறது இருக்காது, வேறு மாதிரி போயிடும். இன்னொன்று, ராகுவுடைய சஞ்சாரம் இந்த அக்டோபர் 31க்கு அப்புறம் பார்த்தோன்னா நீங்கள் மீனத்துக்கு பிரவேசம் ஆவார். ஸோ குரு செவ்வாயோட வீட்டில் ரொம்ப சுபிக்ஷமாக உட்காந்துருப்பார். அப்போ லைஃப்பில் நல்ல விஷயங்கள் நடக்கும். 1, 5, 9 கூடிய பாவகங்கள் செயல்படும். பார்வை பலங்கள் நல்லா இருக்கிறதுனால குழந்தையை பிராப்தன், வீடு வாங்குறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, கடன் காணாமல் போகிறது, கடன் முடிஞ்சிடுறது, உடல்நிலைகள் பாதிப்பு வந்து வெளிவருவது, முன்னோர்கள் சொத்து வருவது, இந்த மாதிரி நிறையா சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடந்தேறும். சரி, ராகு குரு காம்பினேஷன் என்ன ஆகும்? குருவுடைய வீட்டில் ராகு அக்டோபர் 31க்கு அப்புறம் பிரவேசம் பண்ணுறாரு. அப்போ கண்டிப்பாக வெளிநாடு, வெளி மாநிலம், வேறு மதம், வேறு இனம், வேறு பாஷையை பேசக்கூடிய இடங்களுக்கு போய் நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வர்றது, வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலைகளில் கண்டங்கள் ஏற்படுறது, உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுக்கறது, மருத்துவ செலவுகள் கொடுக்கறது, குழந்தைகள் உடல்நிலைகளில் கவனமாக பார்த்துக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த கேது உடைய சஞ்சாரம் உங்களுக்கு இந்த கன்னி ராசின்னு சொல்லக்கூடிய புதனுடைய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஆறாம் இடம்ங்கிறது வயிறுன்னு சொல்லுவோம். இந்த வயிற்றில் சின்ன கட்டி, சின்ன ஒரு கேன்சர் மாதிரி விஷயங்கள்லாம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறது, இல்லைன்னா கார்சினோஜெனிக்னு சொல்லலாம், ஒரு சதை வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது அறுவை சிகிச்சை செய்து செய்யக்கூடிய ஒரு தன்மைகள் இந்த ஆண்டு ஏற்படக்கூடிய அம்சங்கள் இருக்குது. இதெல்லாம் சொல்லி பயப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. பொது பலன்கள் மட்டுமே உங்கள் சுய ஜாதகங்களில் நல்லா இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் லைஃபுடைய முன்னேற்றங்கிறது சனியினால் மட்டுமே உங்களுக்கு ஏற்படுறது. காலபுருஷனுக்கு 10ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய சனி 11ஆம் இடத்துல போய் ஜம்முன்னு உட்காந்துருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக தொழில் வியாபாரம் அபிவிருத்தி ஆகும். மூத்த சகோதரன் சகோதரிகளுக்கு கல்யாணம் நடக்கும், நிச்சயார்த்தம் ஆகும், தொழில் வியாபாரம் பண்ணுவீங்க. புதுசாக ஒரு தொழில் தொடங்குவது, சங்கம், சமூகம், சட்டமன்றம், குழு, நாடாளுமன்றம், இந்த மாதிரி பெரிய பெரிய இடத்துல ஒரு பெரிய அங்கீகாரம் பெறுவது, பெருமகிழ்ச்சி கொள்வது, இந்நாள் வரைப்பட்ட கஷ்டங்களுக்கான பலிதம் கிடைக்கிறது, மிகப்பெரிய யோகமான சுபபலன்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு மாறப்போகிறதுன்னு சொல்லலாம் மேஷராசி நண்பர்களுக்கு. அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு புது லைஃப் அமையும். முதல் விஷயம், இது வரைக்கும் பார்க்காத ஒரு இடத்திற்கு நீங்கள் குடிபெயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மன நிம்மதி அதிகரிக்கும், மன சந்தோஷம் அதிகரிக்கும், குழந்தை பிராப்தம் ஏற்படும், லைஃப் சூப்பராக செட்டில் ஆவீங்க. அருமையான காலகட்டங்கள் இருக்கீங்க. உடல்நிலைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும். கஜலட்சுமி பூஜை பண்ணுறது, கஜ பூஜை பண்ணுறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்துலேருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய பிராப்தம் ஏற்படும் சொல்லலாம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சோபக்ருது ஆண்டு உங்களுக்கு என்ன பண்ண போகிறது? ரொம்ப முக்கியமாக 12ஆம் இடம் சொல்லக்கூடியது, அதாவது மேஷம்ங்கிறது காலபுருஷனுக்கு 1, ஆனால் ரிஷபராசிலிருந்து பார்க்கும்பொழுது 12ஆம் இடம், அது செவ்வாயோட வீடு. குரு ராகுவுடைய சஞ்சாரம் ஏற்படுறதுனால தேவைக்கு அதிகமாக வீடு, வண்டி, வாசல், சொத்துக்களில் சுகங்களுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. குரு ராகு இருக்கனால மிக பிரம்மாண்டமாக கட்டக்கூடிய வாய்ப்புகள், அதனால் கடன் வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகும். இன்னொன்று, உங்களுடைய ராசி அல்லது லக்னத்திலிருந்து 10ஆம் இடத்துல சனியுடைய தொடர்பு ஏற்படுறது. ஆனால் காலபுருஷனுக்கு அது 11ஆம் விழா இருக்கிறதுனால தொழில் மூலியமாக லாபம், ஒரு சில பேருக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள், தொழில் விஸ்தீரணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், லோன் கிடைக்கக்கூடிய பிராப்தங்கள், போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் சிவில் சர்வீஸஸில் பெரிய பிளேஸ்மெண்ட்டில் உட்காரக்கூடிய ஒரு பாக்கியம் ஏற்படலாம். நிறைய பேருக்கு ஒரு பெரிய பிளேஸ்மெண்ட்டில் உட்காரக்கூடிய தன்மைகள் மிக அதிகமாக இருக்குது. மூத்தவங்களுடைய தொழில் எடுத்து நீங்கள் பண்ணுவது, அப்பாவுடைய மூதாதையர்கள் சொத்து வருவது, லைஃப்பில் இருக்கக்கூடிய பெரிய டிஸ்டர்பன்ஸுன்னு கருதப்படக்கூடியது கன்னி ராசியில் கேத்து வரும்பொழுது அதெல்லாம் காணாமல் போயிடும். நிறைய பேருக்கு டிவோர்ஸ் ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டிவோர்ஸ்லாம் ஆகிடும். இரண்டாம் திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த ஆண்டு ஆரம்பத்திலே 2ஆம் இடத்துல செவ்வாய் நின்ற நட்சத்திரம் சுக்கரனாக இருக்கிறனால பேச்சில் பிரம்மாண்டமான ஒரு வெற்றி உண்டு. பணப்புழக்கம் அதிகரிக்கும். வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். உங்கள் சகோதரன் சகோதரியுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயம் நடக்கும். ஒரு புது பெண்மணி உங்கள் லைஃப்பில் வருவாங்க, புது ஆண் ஒருத்தர் உங்கள் லைஃப்பில் வருவார், அதனால் உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படும். சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன் பொதுவான அந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சினிமா ட்ராமா சம்மந்தப்பட்ட துறைகள், கலை உலகம் சார்ந்த நபர்களுக்கு மிக மிக யோகமான காலகட்டங்கள். இந்த ஆண்டு முழுக்க முழுக்க நல்ல காசு பணத்தை பார்ப்பீங்க. ரொம்ப முக்கியமாக உடல்நிலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தலை சம்பந்தப்பட்ட பகுதிகளில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சத்த கவனமாக இருக்கணும். 3 நட்சத்திரங்களில் மிக மிக முக்கியமானது கிருத்திகை நட்சத்திரக்காரங்க, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் அமோகமான
அருமையான பலன்கள் காத்துன்ட்டுருக்குன்னு சொல்லலாம். பெண்கள் தான் இருக்கிறதுலே ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு ஆண்டாக அனுபவிக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுடைய கோவிலுக்கு சென்று உங்களால் ஆன பசு நெய் தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆண்டு ரொம்ப சுபிக்ஷமாக உங்களுக்கு இருக்கும். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்கள் ராசி அல்லது லக்னத்திலேயே செவ்வாய் நின்ற நட்சத்திரம் சுக்கரனுடைய தொடர்பு ஏற்படுறதுனால பயங்கரமான மகிழ்ச்சி சந்தோஷம் அஷ்டமசனியுடைய தாக்கத்திலேருந்து வெளியே வருவது. இப்போது காலபுருஷனுக்கு 11 இடம்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா 9 இடம் கும்பம். ஸோ அந்த கும்பராசியில் சனியுடைய சஞ்சாரம் வந்ததுக்கப்புறமே நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. யாரெல்லாம் அவங்கள நம்பலையோ அவங்கெல்லாம் இப்போ நம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. லைஃப்பில் நிறைய முன்னேற்றங்கள் காணக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது மேஷ ராசி அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 1 வீடு, மிதுன ராசியிலேருந்து பார்க்கும் பொழுது இல்லை மிதுன லக்னத்திலேருந்து பார்க்கும் பொழுது 11 வீடு, மிகப்பெரிய ஆட்களுடைய தொடர்பு கிடைப்பது, நிறைய பேருக்கு அரசியலில் பெரிய பிளேஸ்மெண்ட்டில் உட்காருவது, மூத்த சகோதரன் சகோதரிகள் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவங்களுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு சைடில் இருந்தாலும் உங்கள் லைஃப்பில் 50 மடங்கு குரோத்து பார்ப்பீங்க. நான் சொல்கிறது எக்ஸாகரேஷன் கிடையாது. செவ்வாயுடைய வீட்டில் குரு ராகுடைய சஞ்சாரம்னா x10 times x20 times x30 times அடுத்தடுத்து படிகளை பார்த்து நீங்கள் டக்கு டக்குன்னு மூவ் ஆகிட்டே இருப்பீங்கன்னு சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு வீடு வண்டி வாசல் சொத்துக்கள் நினைச்ச காரியங்கள் நினைச்ச ஆசைகள் நினைச்ச அபிலாஷைகள் தீராத ஆசைகள் தீராத ஏக்கங்கள் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய பாக்கியம் மிக 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 அதிகமாக உள்ளதுன்னு சொல்லலாம். நான் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ 4 இடத்துல புதனுடைய வீட்டில் கேத்து பிரவேசம் பண்ணுவார் அக்டோபர் 31 அப்புறம். அப்போ வீட்டில் அம்மாவுடைய உடல்நிலைகளில் கவனமாக பார்த்துக்கணும். புதனுடைய வீட்டில் அப்படின்னு சொன்னாவே பேசிக்கலாக சிஸ்டம் ஐடி சாஃப்ட்வேர் மொபைல் வீட்டில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் அப்பார்ட்மெண்ட் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் எலக்ட்ரிக்கல் வயரிங் சம்மந்தப்பட்ட வேலைகள் பார்ப்பீங்க. அம்மாவுடைய உடல்நிலைகளில் அம்மாவோட வயிற்று பகுதிகளில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. உங்களுக்கு நெஞ்சு பகுதிகளில் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரும், அஜீரண கோளாறுகள் ஏற்படலாம். உங்கள் பிளான்ஸை நீங்கள் வெளியே டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் இருந்தாவே நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் 100% உண்டுன்னு சொல்லலாம். பொதுவாகவே குரு வீட்டில் ராகு வருவது அந்தளவுக்கு சிறப்பு கிடையாதுன்னு சொல்லுவோம். ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகு உங்களுக்கு மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. 10 இடத்துக்கு ராகு வரும் பொழுது வேலைகளில் பெரிய வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேர். இந்த காலபுருஷனுக்கு 12 இடம் சொல்லக்கூடிய மீனத்தில் மிதுனத்துக்கு பார்க்கும் பொழுது 10 இடமாக இருக்கிறதுனால தொழில் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புதிய தொழில் எம்என்சி கம்பெனியில் வேலை கிடைக்கிறது. அதேமாதிரி நிறைய பேர் வந்து ஃபார்மாசூட்டிக்கல் பேஸ்டு கம்பெனிகளில் வேலை போகிறது, நிறைய பேர் டாக்டர்ஸ் ஆகிறது, இந்த மாதிரி பெரிய பெரிய சிவில் சர்வீசஸ்லாம் கிளியர் பண்ணுறது, பெரிய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸை நீங்கள் எடுத்து நடத்துறது, அதே மாதிரி லைஃப்பில் நினைக்காத காரியங்கள்லாம் நடத்தி கொடுக்கறது, நிறையா ஃப்ளைட் ட்ராவல் ஏற்படுவது, நினைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் நினைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு சென்று உட்காரக்கூடிய பாக்கியம் ஏற்பட போகிறது. அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் அபரிவிதமான லாபம் உண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா குருவுடைய பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் 100% உண்டுன்னு சொல்லலாம். இன்னொன்று மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு மிக மிக யோகமான காலகட்டமாக இருக்க போகிறது. ஏன்னா செவ்வாய் வந்து நின்ற நட்சத்திரம் சுக்கரனாக ஆரம்பத்திலே இருக்கிறதுனால யோக காரகன்னு சொல்லுவோம். லைஃப்பில் நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய அம்சம் செவ்வாயோட வீட்டில் குரு ராக வந்துன்னா உங்களுக்கு தான் யோகம், மிகப்பெரிய யோகம் அனுகூலம் உண்டு. பெண்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷம் உண்டு. எதுதான் சொன்னாலும் வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலைகள் தாயார் உடல்நிலைகளில் கவனமாக பார்த்துக்கணும். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், அதாவது மிதுன ராசி அப்படின்னு எடுத்தாவே கோபாலகிருஷ்ணன்னு சொல்லுவோம் இல்லை கிருஷ்ணனுடைய கோவில்னு சொல்லுவோம், அந்த கோவிலுக்கு சென்று பசுவனை தானம் பண்ணிட்டு வர்றது மிகப்பெரிய ஒரு திருப்தியையும் மனசுக்கு சந்தோஷத்தையும் அபாரமாக கொடுக்கும். மிகப்பெரிய கண்டங்கள்ன்றதாலும் அதுலேருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு பாக்கியம். பயங்கரமான மழை கொட்டின்றிருந்தாலும் உங்களுக்கு ஒரு கொடை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த கொடை ஓட்டையாக இருந்தாலும் சரி அந்த கொடை கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பிராயசித்தத்தின் மூலியமாக, இந்த பரிகாரத்தின் மூலியமாக. கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறையா பேருடைய லைஃப்பில் அஷ்டமசனுடைய தாக்கம் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருக்கணும். இந்த ஆண்டு சோபக்கிருத்து ஆண்டு 2023 April 14 அப்புறம் உங்கள் நடக்கக்கூடிய வாழ்க்கையில் அடுத்த ஒரு ஆண்டு காலம் எப்படி இருக்க போகிறது, இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு அப்படி என்ன நல்லது நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான 3 நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க அஷ்டம சனி காலி முடிஞ்சுது, வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு, தேவையில்லாத நட்பு வட்டாரங்கள் உடல்நிலைகளில் பிரச்சனை, மூத்தவங்களுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு, நிறைய அசிங்கங்கள் அவமானங்கள் இதெல்லாம் நடக்கணும் இல்லைன்னு சொல்ல நடக்கும், ஏதோ ஒரு வழியில் நடக்கும். ஆனால் இதிலேருந்து வரக்கூடிய பிராயச்சித்தம் சங்கல்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊனமுற்றோர்களுக்கு செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களை பயங்கரமாக காக்கும். ஒன்று கைவிடப்படக்கூடிய குழந்தைகள் கைவிடப்படோர்
பெரியவங்க இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் தெரியாமல் யார் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுக்கெல்லாம் உதவுறது பெட்ஷீட்டு போர்வை தலகாணி இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி இறப்பு சார்ந்த காரியங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இறப்பு சார்ந்த காரியங்கள் உங்கள் நண்பர்கள் வட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நடக்கும், அது அவர்களுக்கான ஏதாவது உங்களுக்கான பண வசதி அந்த இறப்பு சார்ந்த காரியங்களுக்கு தானம் பண்ணும் பொழுது உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கொடுக்காது. இது ரொம்ப எளிமையான சூக்ஷமமான பரிகாரம், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன் ஆரம்பத்திலேயே பரிகாரம் சொல்கிறேன்னா, சனியுடைய தாக்கம்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும், அதில் பூச நட்சத்திரத்துக்கு மிக அதிகமாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டங்களுக்கு இந்த குரு ராகுவுடைய சஞ்சாரம் மேஷத்தில் ஏற்பட போகிறது. ஸோ பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் இந்த மாதிரி இடங்கள் ஏற்படும் பொழுது தொழிலில் மிகப்பெரிய வெற்றி ஏற்படக்கூடிய காரணகர்த்தா அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரீஸில் பிளேஸ்மெண்ட் ஆவீங்க, அரசியல் துறைகளில் மிகப்பெரிய வெற்றியை காணக்கூடிய அம்சங்கள் உண்டு. ஆனால் பத்தாம் இடம் சொல்கிறது கால் முட்டின்னு சொல்லுவோம், அந்த கால் முட்டியில் குரு ராகு சேர்க்கை ஏற்படும் பொழுது லிகமெண்ட் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளோட உடல்நிலைகளில் கவனமாக பார்த்துக்கணும். ஆனால் தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, வியாபார ரீதியாக, வணிக ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் அபாரமாக இருக்கும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் தேவைக்கு அதிகமாக உழைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். ஆறாம் இடம்ங்கிறது ஆசை, எட்டாம் இடம்ங்கிறது பேராசை. ஸோ இந்த காலகட்டங்களில் ஆசையை காட்டுறதோட பேராசை தான் நிறைய பேர் காட்டுவாங்க. அதனால் நீங்கள் அதுக்குள்ளே இறங்கி ஒரு சில விஷயங்கள் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம். நிறைய மாற்றங்கள், நிறைய முன்னேற்றங்கள் காணக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அக்டோபர் 31க்கு அப்புறம் உங்களுக்கு மீன ராசின்னு சொல்லக்கூடிய உங்கள் திரிகோணம் 9ஆம் இடத்துல போய் ராகு உட்காந்துருக்கார். வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலைகளில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். குரு வீட்டில் ராகு செஞ்சிருச்சுன்னா அப்பா அம்மா அவங்களோட உடல்நிலைகள், மூதாதியர்கள் சார்ந்த சொத்துக்கள் இருந்தால் அது லிட்டிகேஷன் இருந்தால் அது சால்வ் ஆகி வரும். நிறைய பேருக்கு வேறொரு இடத்திற்கு பயிற்சி ஆகக்கூடிய, வேறொரு இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே மாதிரி இடுப்பு பட்டம் ஆசன வாயு சம்மந்தப்பட்ட பகுதிகளில் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, சத்த கவனமாக இருக்கணும். இன்னொன்று, இந்த கேது அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகம் பிரிவினை வளத்தை உருவாக்கக்கூடிய கிரகம் புதனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய கன்னி ராசிக்கு வந்து உட்காரும். கடகா சிம்மா கன்னி 3ஆம் இடம். ஸோ 3ஆம் இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள் உட்காரும் பொழுது நிறையா பேருடைய லைஃபுடைய சீக்ரெட்ஸ் வெளியே வரும்னு சொல்லலாம். இந்த புதனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு அனாலிசிஸை கொடுக்கும். நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசும்பொழுது அவங்க சீக்ரெட்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. இளைய சகோதரன் சகோதரி, அத்தை சம்மந்தப்பட்ட ரிலேஷன்ஷிப்பு, சித்தி சம்மந்தப்பட்ட ரிலேஷன்ஷிப்பில் பிரிவினை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. மற்றபடி கடகராசி நண்பர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு, நினைச்ச காரியங்கள் நடக்கும். பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஏன்னா எட்டாம் இடத்துல இருக்கணும் சில அசிங்க அவமானங்கள், தேவையில்லாத சல்லாபங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. ஆனால் ஆண்களை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் முன்னேற்ற பாதையை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். தேவைக்கு அதிகமாக வேலை செய்வீங்க, அதற்கான ஊதியமும் கண்டிப்பாக கிடைக்கும். மூணு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூசம் நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், அதாவது புனர்பூச நட்சத்திரத்துக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரத்துக்கும் நிறைய கஷ்டங்கள் பட்டு மேலே வருவீங்க, போராடி வெற்றி பெறுவீங்க. பூச நட்சத்திரக்காரங்க எளிமையான தான தர்மங்கள் பண்ணி மேலே வந்துடலாம். அதில் எளிமையான பரிகாரம் நான் சொன்னது தான், இறப்பு சார்ந்த காரியத்திற்கு உங்களாலான தான தர்மங்கள் பண்ணுறது, நட்பு வட்டாரங்கள், மூத்தவங்க இவங்க மூலியமாக அது நடப்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும், அனுகூலத்தை கொடுக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு மிகப்பெரிய நல்ல வளத்தை கொடுக்கும். லைஃப்பில் அடுத்த லெவல் ஆஃப் முன்னேற்றத்தை இந்த சோபகுருத்து ஆண்டில் நீங்கள் சாதிக்கக்கூடிய பொறுமை வரும். ஃபஸ்ட்டு அது வந்து போதும், அது வந்தாவே போகும், நிறைய மாற்றங்கள் உங்களை தேடி வரும்னு சொல்லலாம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு, அதாவது இந்த சோபகுருத்து வருடம் 2023 ஆண்டு ரொம்ப முக்கியமான ஆண்டுன்னு சொல்லலாம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் செவ்வாயோட வீட்டில் குரு ராகுடைய சஞ்சாரம் ஏற்படுதுன்னா குழந்தை பிராப்தம் ஏற்படும். அது வேறு யாரும் கிடையாது, குரு ராகு சேர்ந்துன்னா உங்கள் பாரம்பரியமாக முன்னோர்களே மறுபடியும் வந்து பிறப்பாங்க. செவ்வாயோட வீட்டில் குரு ராகுனா எதிர்பார்க்காத குழந்தை பிறக்கும். நீங்கள் ஆணாக நினைத்தால் பெண் பிறக்கும், பெண்ணாக நினைத்தால் ஆண் பிறக்கும். இந்த மாதிரி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கும், பயங்கர வீரியத்தோடு இருக்கக்கூடிய குழந்தையாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்திங்கன்னா மேஷம், சிம்மம், தனுசு ராசி லக்னங்களில் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உண்டுன்னு சொல்லலாம். மூதாதியர்கள் சொத்து எதுவாக இருந்தாலும் ஒரு சின்ன பஞ்சாயத்து ஒரு பிரச்சனையாகி உங்கள் பேரில் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களோட உடல்நிலைகளில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். 9ஆம் இடம்ங்கிறது பாக்யஸ்தானமாக இருந்தாலும் செவ்வாயோட வீட்டில் குரு ராகு இருக்கிறதுனால அம்மா அப்பா வண்டி வாகனங்களில் போகும் பொழுது கவனமாக இருக்கணும். நீங்களுமே ட்ராவல் பண்ணும் பொழுது கவனமாக இருக்கணும். கவனம்னு சொல்கிறது ஒரு எச்சரிக்கை மட்டுமே. உங்கள் ஜாதகங்களில் நல்லா இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு கெட்ட விஷயங்கள் நடக்காது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டாவது, கும்பராசின்னு சொன்னால் சனியுடைய தாக்கம் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய 7ஆம் இடம் ஆகும். உங்களுக்கு 7 பதினொன்று கூடிய பாவங்கள் செயல்படுறதுனால சகோதர சகோதரிகள் மூலியமாக லாபம் ஏற்படும்.
கணவன் மனைவிக்குள்ளே புதிய உறவு ஒன்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. லைஃப்பில் புது பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. மல்டிபிள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புதிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய தன்மை உண்டாகும். கஷ்டப்படக்கூடிய ஏழை பாவலை நபர்களுக்கான தான தர்மங்கள் பண்ணும் பொழுது கேட்ட உதவிகள் உங்களுக்கு டக்கு டக்குன்னு நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்கறதோட எதிர்பார்க்காம இருக்கக்கூடிய பெனிஃபிட் தான் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மிக முக்கியமாக சொல்லணும்னா மீன ராசிக்கு ராகு அக்டோபர் 31ஆம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி அடைகிறார். ஸோ ரொம்ப முக்கியமாக 8ஆம் இடத்துக்கு ராகு வரும் பொழுது, குருவுடைய வீட்டில் ராகு வரும் பொழுது போலீஸு கேஸு வம்பு தும்பு வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் இருக்கிறனால எப்போவோ சேர்ந்த பிரச்சனை. ஐடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ப்ரெஷர் சார்ந்த விஷயங்கள், ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயங்களில் பாதிப்பு. குரு ராகு சஞ்சாரம் ஏற்படுதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் வேறு யாருக்காரு சம்மந்தமே இல்லாத ஆளுக்கு போய் நம்ம ஒரு 1 நேரம் பஞ்சாயத்தில் போய் நிற்கிற மாதிரி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. இன்னொன்று, இந்த 2ஆம் இடத்திற்கு வரக்கூடிய கேத்து பகவான் புதனுடைய வீட்டில் இருக்கிறதுனால பேச்சில் தடைபடும், வாக்கில் தடைபடும், பணத்தில் தடைபடும், சில விஷயங்கள் தடை தாமதங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம். ஆனால் காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் இருக்கனால மருத்துவத்தை நாடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படலாம். அது 6ஆம் இடத்துல கேத்துங்கிற மேலே இயற்கை மருத்துவத்தில் பெரிய அளவுக்கு வெற்றி உண்டு. அதனால் யாருக்கார் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கக்கூடிய நிலைமைகள் வந்தாலும் தப்பு கிடையாது, எடுத்துக்கோங்க. முடிஞ்சளவுக்கு பெரியவங்களோட உடல்நிலைகளை கவனமாக பார்த்துங்க. 2, 6, 10 கூடிய பாவங்கள் செயல்பட்டுட்டோ இருக்கோ இல்லையோ, 4, 8, 12 கூடிய பாவங்கள் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக செயல்படுறது. அதனால் இந்த லைஃப்பில் சோபக்ருத்துவ ஆண்டு நடக்கிறது எல்லாமே திடீர் திடீர் என்று தான் நடக்கும். வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலை, உங்கள் உடல்நிலைகளில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். பிபி சுகர் கொலஸ்ட்ரால்ல ரொம்ப கவனமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கீங்கன்னு சொல்லலாம். கேத்துடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய மக நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பத்தில் புது வரவு, பெண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய விஷயங்களில் பணம் தட்டுப்பாடு ஏற்பட்டாலும் தேவையான பண வரவு கரெக்டாக வந்து சேரக்கூடிய பாக்கியம் உண்டு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கும் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் அபரிவிதமான யோகம் உண்டு. வேலைகளில் ஸ்டெபிலிட்டி ஏற்படும், புதிய முயற்சிகள் எடுத்து பண்ணுவீங்க. வீடு கட்டக்கூடிய பிராப்தம் பொதுவாகவே சிம்மராசி நண்பர்களுக்கு உண்டு. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசும்பொழுது மட்டும் ரொம்ப கவனமாக பார்த்து பேசணும். மற்றவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து கண்டிப்பாக போடக்கூடாது. இந்த காலகட்டங்கள் நெருடலான சுச்சுவேஷன் இருந்தாலும் நீங்கள் மேலே வரக்கூடிய பிராப்தம் அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு சில பேருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள், லாட்ரி டிக்கெட்டு, இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட பணம் வருவது, மூதாதியர் பணம் வருவது, உயில் சம்மந்தப்பட்ட பணம் வருவது, இதெல்லாம் வரக்கூடிய பிராப்தம் உண்டு. நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே பரிகாரம், ஒரே பிராயச்சித்தம், மிருத்யுஞ்சய ஹோமம், மிருத்யுஞ்சய ஜபம் பண்ணுறது உங்கள் வீட்டில் பெரிய அளவுக்கு நிம்மதியை கொடுக்கும். ருத்ர சூக்தத்தை கேட்டாவே போகிறோம், நிறையா மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் டிப்ரெஷன் காணாமல் போகும். ஒரு அபாரமான ஆண்டாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த ஒரு சோபக்ருத்து நாம சம்வத்சரம், அதாவது சோபக்ருத்து ஆண்டு 2023 ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த ஒரு ஆண்டு எப்படி இருக்க போகிறது உங்களுக்கு. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது, காலபுருஷனுக்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சனி வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 6ஆம் இடம். அதனால் வெற்றிகள் குவிச்சிட்டு இருப்பீங்க. நிறையா விஷயங்களில் வெற்றி மேல் வெற்றி குவியும், வேலைகளில் பெரிய பிளேஸ்மெண்ட் கொடுக்கும், இதெல்லாம் ஓகே தான். ஆனால் 8ஆம் இடம் சொல்லக்கூடிய மேஷ ராசியில் குரு ராகுடைய சஞ்சாரம் ஏப்ரல் 22க்கு அப்புறம் நடக்க போகிறது. ஸோ செவ்வாயோட வீட்டில் குரு ராகு ஏற்படுதுன்னா உங்களுக்கே கொஞ்சம் உடல்நிலைகள் பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள், தலை சம்பந்தப்பட்ட பகுதிகளில் சின்ன சின்ன கூட இப்படி பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ரொம்ப முக்கியமாக வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலைகளை கவனமாக பார்த்துக்கணும். ஆனால் லைஃப்பில் திடீர் பண வரவுகள் ஏற்படும். 8ஆம் இடம்னா துர்ஸ்தானம் மட்டும் கிடையாது, சில இடங்களில் நமக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு சாதகமாக மாறிடும். பார்த்திங்கன்னா போலீஸு, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதுக்கப்புறம் சால்வ் ஆகி வெளியே வருவீங்க. பெரிய ஆட்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பாதிப்புகள் கொடுக்கும், கண்டங்கள் கொடுக்கும், அதுக்கப்புறம் தான் வெளியே வரக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். மேஷராசி, சிம்மராசி, தனுசு ராசி கனெக்ட் ஆச்சுனாவே கன்னிராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே விபரீத ராஜயோகம் கொடுக்கக்கூடிய பிராப்தங்கள் உண்டு. சண்டை போட்டு ஒரு காரியத்தை முடிக்கிறது, மிகப்பெரிய வழக்குகள் இருந்தால் அதில் வந்து எதிர்பாராத வெற்றி கொடுக்கறது. ஆனால் லைஃப்பில் இந்த காலகட்டங்களில் ஐடி கட்டாதவங்க தயவுசெய்து கரெக்டாக ஐடி கட்டுங்க. வீட்டில் தேவையில்லாத சண்டைகள் சச்சரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய வீடு ஒன்று வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும், அது இறந்தவர்களுடைய வீடாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ரொம்ப முக்கியமாக செவ்வாய் வீட்டில் குரு ராகு சஞ்சாரம் கிட்டத்தட்ட 6 மாத காலம் இருக்கிறது, அதாவது ஏப்ரல் 22ஆம் தேதி முதல் அக்டோபர் 31ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த ஒரு சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு நெருடலான சுச்சுவேஷனை கொடுக்கும். பேசிக்கலாம்,
இந்த நெருடலான சுச்சுவேஷன்னா நம்ம நம்மளை ஏமாத்துறோமோ இல்லை நம்ம ஏமாந்துடுறோமோ அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் ஏற்பட்டுட்டே இருக்கும்னு சொல்லலாம். ஒரு சில பேருக்கு எதிர்பார்க்காம அண்ணந்தம்பிக்குள்ளே பிரச்சனைகள் வருது, அண்ணந்தம்பிக்குள்ளே வாக்குவாதங்கள் ஏற்படுறது, சூட்டு காயங்கள் ஏற்படுறது, இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கு. ஆனால் பொருளாதாரத்தில் 10 மடங்கு உயர்வு ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. சரி, இதை விட்டுட்டோம்னா அடுத்தது சனி குரு ராகு இப்போ தான் பார்த்துருக்கோம். அடுத்தது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது ராகு கேதுங்கிற பெயர்ச்சி 31 அக்டோபருக்கு அப்புறம் நடக்கப்படுது. ஸோ 31 அப்புறம் 7ஆம் இடத்துல ராகு வரும். ஸோ 7ஆம் இடத்துல ராகுனா கலத்திரஸ்தானம், கலத்திரக்காரகன், குருவுடைய வீட்டில் ராகு வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வாழ்க்கை துணைக்கு வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். வாழ்க்கை துணைக்கு வேறு ஒரு இடத்திற்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள், வாழ்க்கை துணைக்கு உடல்நிலைகள் பாதிப்பு ஏற்படும், வேறு ஒரு மனிதரை சந்திக்கக்கூடிய பாக்கியம், பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் ஏற்படும். லக்னங்கிறதுல கேது, அதாவது கண்ணியில் கேது வரும். ஸோ கண்ணீர் ராசியில் பொதுவாக கேது வரும் பொழுது எண்ணங்களில் தடை ஏற்படும், மூளைகளில் தடை ஏற்படும், ஒரு சில பேருக்கு உடல்நிலைகள் பாதிப்பு ஏற்படும். பொதுவாக பார்த்தோன்னா கன்னி ராசி நண்பர்களுக்கு பிடிவாதம், வியதிரேகம்னு சொல்லுவோம், இன்னொன்று எதிர்ப்புன்னு சொல்லுவோம், இது மூணுமே அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். முடிஞ்சளவுக்கு டவுட்டிங் அப்படிங்கிறது கம்மி பண்ணிக்கிறது நல்லது. இந்த காலகட்டங்களுக்கு உங்கள் மேலே டவுட் வரும், இல்லை நீங்கள் மற்றவங்க மேலே டவுட் படுவீங்க. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் கரெக்டாக பண்ணால் போகிறோம். பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயில் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, எல்லா முன்னேற்றமும் கண்டிப்பாக நடைபெறும். இது ஒரு விபரீத காலகட்டம். முடிந்தவரை பகவத் சங்கல்பம் பகவத் கிருபையின் காரணமாக பிள்ளையார்பட்டி விநாயகருக்கு போய் ஒரு எவ்வளோ தேங்காய் உங்களால் உடச்சிட்டு வர முடியுமோ போயிட்டு வாங்க, நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தேறும். அது ரொம்ப முக்கியமாக அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கும் சூப்பராக இருக்கிறது. ஏன்னா சந்திரன் நின்ற நட்சத்திரம் சூரியன், சூரியன் இந்த காலகட்டத்துக்கு April 14 உள்ள பிரவேசமாகும் பொழுது உச்சமாகக்கூடிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய யோகம் தான் ஏற்படும். அந்த சூரியன் நின்ற நட்சத்திரம் கேத்துவாக இருந்தாலும் அவர் லக்னத்திலே இருக்கிறது உங்களுக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணும், பெரியவங்கள அனுகிரகத்தை கொடுக்கும், சன்னியாசிகளுடைய வழிபாடை கொடுக்கும், மகான்களுடைய தரிசனத்தை கொடுக்கும், கண்ணில் தண்ணி வரும் உங்களுக்கு. அதெல்லாம் பார்க்கும் பொழுது இதெல்லாம் எனக்கு நடந்துட்டுருக்கான், இந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமாக உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலைகள் சம்மந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலைகளில் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நான் சொல்லக்கூடியது எல்லாமே முக்கியமான பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் தசாபதிகள் நன்னா இருந்துன்னா இந்த கெட்ட விஷயங்கள் நடக்காது, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நானே சொல்கிறேன், பொது பலன்கள்ங்கிறது 50% நடக்கும். ஏன்னா கோச்சார பலன்கள் இல்லாமல் ஒரு ஜாதகம் நவுறவே நவுறாது. இந்த காலகட்டங்களுக்கு இதுதான் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விநாயகர் வழிபாடு உங்களை பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும்னு சொல்லலாம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சோபக்ருது வருடம் April 14 2023 அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கப்படுது, இந்த ஆண்டு ரொம்ப முக்கியமான ஆண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் குரு ராகுவுடைய சஞ்சாரம் செவ்வாயோட வீட்டில் இருக்கிறதுனால வாழ்க்கை துணையுடைய வளம் பெறக்கூடிய வாய்ப்புகள். குரு ராகு சேர்ந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக 7ஆம் இடம்னா 2ஆம் குழந்தைக்கான வாரிசு உருவாகக்கூடிய காலகட்டங்கள். இந்த குரு ராகு சேர்ந்தும் பொழுது தான் நிறையா பேருக்கு பாரம்பரியமாக இருக்கக்கூடிய பெரிய பெரியவங்களே மறுபடியும் வந்து பிறக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். மேஷம் சிம்ஹம் தனுசு இந்த ராசிகள் லக்னங்களில் குழந்தை பிறக்கும். அந்த காலகட்டங்களுக்கு 3 நட்சத்திரங்கள் மாறி மாறி பிறக்கும். ஒன்று சுக்கரனுடைய நட்சத்திரமாக இருக்கலாம், இல்லை சூரியனுடைய நட்சத்திரமாக இருக்கலாம், இல்லை அஸ்வினி மகம் மூலமாக இருக்கலாம். இந்த காலகட்டங்களில் இந்த குழந்தைகள் பிறக்கக்கூடிய பிராப்தம் மிக மிக அதிகமாக இருக்கப்படுது. லைஃப்பில் புதிய நபர்களையே தொடர்பு ஏற்படும், புதிய வியாபார அபிவிருத்தி அடையும், நிறையா ஸ்ட்ரைவ் பண்ணுவீங்க, நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. வாழ்க்கை துணையோடைய உடல்நிலைகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நிலைமை. October 31 அப்புறம் தூள் கிளப்போம். லைஃப்பில் அவ்வளோ சந்தோஷம், எடுத்த காரியங்களில் வெற்றி, நினச்ச காரியங்களில் வெற்றி. ஏன்னா குருவுடைய வீட்டு செவ்வாய் வீட்டில் குரு உட்காந்துருக்கிறது உங்களுக்கு பயங்கரமான அதிகார தோரணையை கொடுத்துரும். குருவினால் நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு, தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. குரு கெட்டவன், சுக்கரனுடைய வீடு அதெல்லாம் கிடையவே கிடையாது. குருவுடைய தன்மை உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். நிறையா பேர் வந்து துலாம் ராசியில் பிறந்துறவங்க வந்து சுக்கரனுடைய வீடாக இருந்தாலும் பூஜைகள், ஹோமங்கள், புனஸ்காரங்கள், பேங்கிங் சம்மந்தப்பட்ட தொழில் உட்காந்துருப்பீங்க, அதெல்லாம் குருவுடைய வீடு. மக்கள் ஜனத்தொடர்பு இருப்பீங்க, அதெல்லாம் குருவுடைய ஸ்தானம். ஸோ பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் நல்லாயிருக்கும். சரி, அடுத்தது October 31 அப்புறம் பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு ராகு பெயர்ச்சியும், 12ஆம் இடம் சொல்லக்கூடிய கன்னி ராசிக்கு கேத்து பெயர்ச்சியும் ஏற்படப்படுது. ஸோ 3, 6, 10 பாவகங்களில் கெட்ட கிரகங்கள், பாவக்கிரகங்கள், சாயா கிரகங்கள் உட்காரும் பொழுது உங்களுக்கு வெற்றி ஏற்படும். ஸோ 6, 12 பாவகங்களில் மிக முக்கியமான சாயாகிரகங்கள் ராகு கேத்து உட்காரும் பொழுது ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் விஜயம் ஏற்படும்.
யாரெல்லாம் உங்களுக்கு எதிரிகளாக இருக்காங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை குடைச்சல் கொடுத்துட்டுருக்காங்களோ அவங்கள நீங்கள் ஜெயிப்பீங்க, முதல் விஷயம். அடுத்தது 12 வீட்டில் கேத்து உட்கார்ந்திருந்தால் வெளிநாடு பிரவேசம், வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கன்னிராசி புதனுடைய நட்சத்திரம்னா கலிஃபோர்னியா போயிட்டு வரக்கூடிய, யூஎஸ் போயிட்டு வரக்கூடிய, யூகே போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம். அடுத்தது கேத்து போய் கன்னிராசியில் உட்கார்ந்த பொழுது 12 இடம்னா துலாம் ராசி நண்பர்கள் ரொம்ப முக்கியமாக திருப்பதி சென்று உங்களால் ஆன தான தர்மங்கள் பண்ணுறது, அதே மாதிரி சன்னியாசிகள் பாதந்தொட்டு வணங்குவது, அது திருப்பதியில் வணங்குறது உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கும், அனுகூலத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். முன்னோர்கள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ராகு, அந்த ராகு போய் 6 இடத்துல இருந்தால் வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலைகளில் பாதிப்பிடும், ஹாஸ்பிட்டலைசேஷன் நடக்கிற மாதிரி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. அடுத்தது ஊரு புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் 5 இடத்துல சனி போய் உட்காந்துருக்கார் கும்பத்தில். ஸோ லைஃப்பில் வந்து புதிய பரிணாமத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சனியோடைய வீட்டில் சனி உட்காந்துருக்கிறது கலை உலகம் சார்ந்த நண்பர்களுக்கு மிக 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 யோகமான காலகட்டங்கள். குழந்தை பிராப்தம் உண்டாகும், ஒரு சொத்து வந்து கைக்கு பணம் வருவது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் அடுக்கடுக்காக நடக்கும். ரொம்ப யோகமான காலகட்டங்கள் எல்லோருக்கும் சொல்லலாம். என்னதான் நான் சொன்னாலும் உங்களுடைய லைஃப்பில் ரொம்ப முக்கியமான பிராயச்சித்தம், ரொம்ப முக்கியமான பரிகாரம் சொன்னால் யோக நரசிம்மர். அந்த யோக நரசிம்மருடைய வழிபாடு பண்ண பண்ண துலாம் ராசி நண்பர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு சொல்லலாம். சுக்கரன் ராகுவோடைய காம்பினேஷன் அப்படிங்கிறது பத்ரகாளி அம்மனுடைய வழிபாடு யோகத்தை கொடுக்கும், மகாலட்சுமியோடைய வழிபாடு மிக யோகத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். அடுத்தது 3 நட்சத்திரக்காரங்களுக்கு, அதாவது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் ஆகிய 6 இடத்துல ராகுவுடைய பிரவேசம் ஏற்படுறது, அதனால் தொழிலில் பெரிய அளவுக்கு வெற்றி, எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தி, போராட்டம் அதிகரிக்கும், போராடி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். சித்திர நட்சத்திரம் சொல்லக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மிதுனத்தில் உட்காந்துருக்காரு, சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் அனுகூலங்கள் தான் அதிகமாக உண்டு. ஏன்னா 9 இடத்துல சுக்கரன் உட்காந்துருக்கார், நினைச்ச காரியங்கள் நடக்கும், நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகள் தள்ளி போயிட்டு அது நடக்கும். தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உண்டு. ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி பெருமாள் ரங்கநாச்சியாருடைய அனுகிரகம், மீனாட்சி தாயாருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது. நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு பாக்கியமாக துலாம் ராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே இந்த சோபக்ருது ஆண்டு சும்மா தூள் கலப்பக்கூடிய ஆண்டாக இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் பிராய சித்தங்கள் நான் சொல்லியிருக்கேன், உங்களால் ஆனந்த் முடிஞ்சதுன்னா பண்ணுங்கள். இல்லைன்னா வீட்லேயே அட்லீஸ்ட் வெங்கடாதளபதிக்கு நெய் விளக்கு போடுங்க, நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்கள் வீட்டில். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 2023 ஆண்டு ஏப்ரல் 14 தேதிக்கு அப்புறம் சோபக்ருது வருடம் ஆரம்பிக்கப்படுது. சோபக்ருது வருடம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு என்ன செய்ய போகிறது? அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம், 4 இடத்துல ஆல்ரெடி அது ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது பஞ்சமஸ்தானத்துக்கு ராகு அக்டோபர் 31 தேதிக்கு அப்புறம் 5 பலனுக்குரிய பாவகங்களில் ராகு கேத்து வரும் பொழுது பேசிக்கலாகவே கலை உலகம் சார்ந்த நண்பர்களுக்கு சூப்பராக இருக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் லஹரி வஸ்துக்களோட உபயோகம் ஏற்படும், குழந்தைகளோட உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுக்கும், கவனம் தேவை. ஒரு சில பேருக்கு குருவோட வீட்டில் ராகு வர்றதுனால ஆண் குழந்தைகள் வாரிசு உருவாகக்கூடிய வாய்ப்புகள், நிறைய பேர் ராகு வந்தோன்னா அங்கே ஆண் குழந்தை பிறக்காதுன்னு சொல்லுவாங்க, கிடையாது. அங்கே ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாரிசு உருவாகக்கூடிய பிராப்தம் ஏற்படும். மூதாதியர்கள் சொத்து உங்கள் பேரில் சேரக்கூடிய பாக்கியம், ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நண்பர் பிரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மூத்த சகோதரன் சகோதரிகளுக்கு உடல்நிலைகள் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நினச்ச ஒரு பெரிய காரியம் ரகசியமாக ஜடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 6 இடம் சொல்லக்கூடிய ருணம் ரோகம் சத்துஸ்தானம், ஆனால் காலபுருஷனுக்கு 1 போர்டு, செவ்வாயோட வீட்டில் குரு ராகுவோடைய சஞ்சாரம். நீங்கள் பார்க்குற மனுஷெல்லாம் பெரியவன் தான், அதாவது என்ன சொல்லணும்னா நீங்கள் ஒருத்தர் அடித்து நீங்கள் வந்து பெரிய ஆளால், நான் அடித்தா அத்தனை பேருமே பெரிய ஆள் தாங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வர்ற அத்தனை பேருமே பெரிய ஆட்களாக தான் இருப்பாங்க. அந்த நீங்கள் வரக்கூடிய எதிரிகள் எல்லாமே பெரிய ஆட்களாக தான் இருப்பாங்க. ஆனால் குரு ராகு செவ்வாயோட வீட்டில் போது ஜெயிக்கிறது நீங்களாக இருக்கும், அதில் டவுட் கிடையாது. அந்த வெற்றி அக்டோபர் 31 அப்புறம் நடக்கும். நிறையா விஷயங்களில் வீடு வாங்கக்கூடிய பிராப்தம், இன்னொன்று அந்த வீடு விஸ்தீரணம் பண்ணக்கூடிய பிராப்தம், புதிய வீடு கட்டக்கூடிய பிராப்தம், இருக்கிற வீட்டில் நல்லா புதுசாக எதாவது ட்ரை பண்ணுறக்கூடிய பிராப்தம், எக்ஸ்பான்ஷன் நடக்கக்கூடிய பிராப்தம். 4-6 அடுத்த பரிணாம வளர்ச்சி, அதனால் புதிய இடம் வாங்குவது, எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, புது மெஷினரி வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய பிராப்தம் ஏற்பட போகிறது. நிறையா பேருக்கு அடிவயிறு சம்மந்தப்பட்ட இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறையா நீர் மோர் குடிக்கணும், நீர் மோர் பானகம் தெய்வ சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணி நரசிம்ம சுவாமிக்கு தான தர்மங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக இருப்பீங்க. தெய்வ அனுகிரகம் நிறைந்த ஒரு அருமையான ஆண்டாக உங்களுக்கு மாறப்போகிறது, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும், வண்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. சரி,
அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்கள், வீட்டில் அம்மாவுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு, அதே மாதிரி உங்கள் உடல்நிலைகளில் பிபி, சுகர், கொலஸ்ட்ரால்ல கவனமாக பார்த்துக்கணும். புதனுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஆண்டு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் ஏற்படும். ஒரு சில பேருக்கு புதிய லைஃப் உருவாகக்கூடிய வாய்ப்புகள், புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. நல்ல மாற்றங்கள் தேடி கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லலாம். விசாக நட்சத்திரம் சொல்லக்கூடிய குருடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம், அது குரு ராகுடைய டிரான்சிட் ரெண்டு கன்ஜங்ஷன் உட்காந்துருந்து கிரகண தோஷம் குரு சண்டாள யோகத்தில் இருக்கிறது விபரீத ராஜயோகம் வெடிக்கும். கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி போராடி நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் லைஃப்பில் இந்த டைம் மாதிரி டெஸ்டிங் பீரியட் இருக்காது, ஆனால் அந்த டெஸ்டிங் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நீங்கள் பண்ண வேண்டிய எளிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் உங்களுக்கு நாலாம் இடம் சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டமஸ்தனி, ஆறாம் இடம் சொல்லக்கூடிய ருணர் ரோக சக்துஸ்தானம் குரு ராகுடைய டிரான்சிட் ஏற்படுறதோ, விருச்சிக ராசியில் இந்த விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்கள் ஒரு முறை முடிந்தால் பழனி முருகன் கோவிலுக்கு போய் நெய் பசு நெய் தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பயங்கரமான மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் டக்கு 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 டக்குன்னு நடக்கும். தைரியமாக இருக்கலாம். நீங்கள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் செவ்வாயோட வீட்டில் குரு ராகுடைய சஞ்சாரம் ஏப்ரல் 14 தேதிக்கு அப்புறம் 2023 சோபகிருத்து ஆண்டில் ஏற்பட போகிறது. ஏப்ரல் 22 தேதி குரு ராகுடைய டிரான்சிட் பிட்வீன் ஏப்ரல் 13-14 வரைக்கும் உங்கள் உடம்பை ரொம்ப கவனமாக பார்த்துங்க. 5 கிரக சேர்க்கை 5 இடம் சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் ஏற்பட போகிறது. நிறையா பேருக்கு உடம்பு அம்மை போடுறது, உடம்பு ஹீட் அதிகரிக்கிறது, நிறையா பேருக்கு நெஞ்சு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் பெரியவங்க இருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த காலகட்டங்களில் நல்ல உடற்பயிற்சி பண்ணி ஃபிட்டாக வச்சுக்கோங்க. இந்த டைம் பீரியட் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி இந்த காலகட்டங்களில் புதிய வீடு வண்டி வாசல் சொத்துக்கள் அமையும், நிறைய பேருக்கு பதவிகள் கிடைக்கும், நிறையா பேருக்கு பெரிய பெரிய பிளேஸ்மெண்ட்டில் உட்கார போகிறீங்க. ஆண் குழந்தைகள் வாரிசு உருவாகும், புதிய குழந்தை உருவாகக்கூடிய பாக்கியங்கள், புதிய காதல் உருவாகக்கூடிய வாய்ப்புகள், கல்யாணம் நடக்கக்கூடிய பிராப்தங்கள், வீடு வாங்கக்கூடிய பிராப்தங்கள், மூதாதியர்கள் வீடு உங்கள் பேரில் வந்து சேரக்கூடிய பிராப்தங்கள் எல்லாமே ஏற்படும். அடுத்தது ரொம்ப முக்கியமான கிரகம் சொல்லக்கூடிய சனி கிரகம் உங்களுக்கு 3 இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானம்னு சொல்லுவோம். தனுசு மகரா கும்பம், தனுசு மகரம் கும்பம். ஸோ 3 இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறது முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் சரி ஸ்லோவாக நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஜெயிப்பீங்க, அதில் டவுட்டே கிடையாது. இப்போ தான் சதயத்துக்கு போயின்ட்டு இருக்கு. ஸோ சதயத்தில் இருக்கிற டிரான்ஸ்ஃபர் வந்து ஆட்டோமேட்டிக்காக லைஃப்பில் உங்கள் பேரும் புகழும் அதிகரிக்கும். இந்த காலகட்டங்களில் மூக்கு தொண்டை வாய் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதைகள் ஏற்படும் சனியினால். அது கோல்டு இன்ஃபெக்ஷன்ஸாக இருக்கலாம், லங் இன்ஃபெக்ஷன்ஸாக இருக்கலாம், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த குரு ராகுடைய சஞ்சாரம் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணாலும் அக்டோபர் 31 தேதிக்கு அப்புறம் 4 இடம் சொல்லக்கூடிய மீன ராசிக்கு குருவுடைய வீட்டில் ராகு வரப்போகிறது. அதனால் அம்மாவுக்கு தாய்க்கு உடல்நிலைகள் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் தேவையில்லாத சஞ்சலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 4-10 பாவங்கள் செயல்படுறதுனால வங்கித்துறைகளில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. டீச்சிங் உத்தியோகம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மிஷினரி ஜாப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆன்மீகத்தில் நிறைய நாட்டம் அதிகரிக்கும். இன்னொன்று, வெளிநாடு சென்று அங்கே குடியுரிமை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 10 இடத்துல கேதுனா தொழிலில் சின்ன சின்ன பாதிப்புகள் கொடுக்கும், சஞ்சலங்கள் கொடுக்கும். அது புதனுடைய வீட்டில் கேத்து உட்காந்துருக்குன்னா பொதுவாக நிறையா ஆன்மீக நாட்டங்கள், கருத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஞானம் சார்ந்த விஷயங்கள், அனாலிட்டிக் சம்மந்தப்பட்ட தொழிலில் உட்காரக்கூடிய வாய்ப்புகள், கெமிக்கல் தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், ஃபார்மா தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், புதிய வாய்ப்புகள், புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். ஸோ பேசிக்கலாகவே கமர்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது தொழில் நல்லா ஓடும், பொருளாதாரம் ஏற்றம் வரும். என்ன பார்த்துக்கணும், வீட்டில் அம்மாவுடைய உடலும் தாயாரோட உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். 4 இடம் அப்படிங்கிறது குருவுடைய வீடாக இருக்கிறதுனால ஹார்ட்டில் லம் ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள், குருங்கிறது கொலஸ்ட்ரால் ராகுவோட சேரும் பொழுது அதிகமாகும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கிறது. 4 இடம்னா 5-4 இடங்கிறது 12 குழந்தைகளுடைய உடல்நிலைகளில் கவனமாக பார்த்துக்கணும். இதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம், லைஃப்பில் புதிய வளர்ச்சி புதிய பாதைகளை எட்டக்கூடிய ஒரு பாவகம் உங்களுக்கு நடைபெற்றுருக்குன்னு சொல்லலாம். அதில் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல பணம் வரும், நினச்ச காரியங்கள் நடக்கும், லைஃப்பில் பெரிய மாற்றங்கள் எல்லாமே தேடி வரும்னு சொல்லலாம். அடுத்தது பூராடம், பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு புதனுடைய வீட்டில் உட்காந்துருக்கறனால உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது. லைஃப்பில் நல்ல மாற்றங்கள், குழந்தை பிராப்தம் உண்டாகும், லைஃப் லவ் வந்து கன்ஃபார்ம் ஆகும், பெண் குழந்தைகள் வாரிசு ஆகக்கூடிய பிராப்தம் ஏற்படும், வெளிநாடு செல்லக்கூடிய பிராப்தம், இடமாற்றம் ஆகக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மூலா நட்சத்திரம் சொல்லக்கூடிய கேத்துடைய நட்சத்திரம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கன்னி, கார்னர் ராசி கோண ராசின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல பேசிக்கலாக கன்னி ராசியில் கேத்து பிரயாணம் பண்ணுவார் அக்டோபர் 31 அப்புறம்.
அந்த காலகட்டங்களில் பத்தாம் இடத்துல கேத்து உட்காந்துருக்கிறதுனால தொழிலில் சின்ன தடை ஏற்படும். ரகசியமான தொழில் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் ஜம்ப் அடிக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இல்லைனா வேறு ஒரு தொழில் எடுத்து பண்ணக்கூடிய இரண்டாம் தொழில், தொழிலில் முடக்கம், புதிய தொழில், தொழிலில் ஸ்டாப்பேஜ், புது ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். இதெல்லாம் ஓகே. பத்தாம் இடம்னா கர்மஸ்தானம்னு சொல்லுவோம். அது கேத்து, புதனுடைய வீடு, புதனுடைய நட்சத்திரமாக இருக்கனால அண்ணன் தம்பி. ஆறாம் இடம்னா அத்தை, சித்தி, மாமா, இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு உடல்நிலைகள் பாதிப்பு சில பேருக்கு பிரியக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கலாம். கவனமாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது தனுசு ராசி நண்பர்களுக்கு ஓவராலாக பார்க்கணும்னா ஒரு பொருளாதார ஏற்றம் உண்டு. ஆனால் ஃபேமிலிக்குள்ளே நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். இதிலேருந்து நீங்கள் தப்பிக்கிறது எப்படி? முடிந்தால் ஒரு முறை தனுஷ்கோட்டி செல்ல வேண்டும். தனுஷ்கோட்டி சென்று ராமபிரானுக்கு வழிபாடு செய்துவிட்டு, அதாவது ராமேஸ்வர சேத்து மாதவ சுவாமி வழிபாடு பண்ணிவிட்டு அக்னி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு வர்றது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். லைஃப்பில் தடைப்பட்ட எல்லா விதமான காரியங்களும் கண்டிப்பாக நடந்தேறும். மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சோபக்ருது ஆண்டு ஏப்ரல் 14 2023 ஆண்டு. இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் என்ன நடக்க போகிறது? ஸோ மகரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் வந்து இந்த ஜென்ம சனியுடைய தாக்கத்திலேருந்து நீங்கள் வெளியே வந்திருக்கீங்கன்னு சொல்லலாம். இப்போ இரண்டாம் இடத்துல சனி, அதாவது கும்பத்தில் சனி வரும்பொழுது பொதுவாக உங்களுக்கு லாபம் தான் ஏற்படணும். காலபுருஷனுக்கு 11 வீடு, போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் லாபம், பெரிய கைக்கு பணம் வந்து சேர்றது, கொடுத்த பாக்கிகள் வசூலாகிறது, பிஸ்னஸ் பிச்சுக்கிறது, நல்ல பொருளாதார ஏற்றம், ஃபேமிலிக்குள்ளே நிறைய புது வரவு ஒன்று வருவது, இதெல்லாம் நடக்கும் சனியுடைய காரணத்தினால். அடுத்தது ரொம்ப முக்கியமானதுங்கிறது மூணாம் இடம்னு சொல்லுவோம், அதை விட்டுலாம். நாலாம் இடத்துல குரு ராகுடைய சஞ்சாரம், தாயாரோட உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், புதிய வீடு வாங்குற அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போடக்கூடிய வாய்ப்புகள், உங்கள் உடல்நிலைகளில் பேசிக்கலாக பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் அப் அண்ட் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. ஆனால் பொருளாதாரத்தில் அபாரமான முன்னேற்றம், சொத்துக்கள் குவிப்பீங்க, லேண்டு மேலே லேண்டு வாங்குவீங்க, நிறைய வீடு கட்டுவீங்க, புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம், அது வந்து கெமிக்கல் தொழிலாக இருக்கக்கூடிய பிராப்தம். இன்னொன்று கனரகம் சார்ந்த இரும்பு சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு லைஃப்பில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும், பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், அதெல்லாம் எனக்கு சந்தேகமே கிடையாது. அக்டோபர் 31 அப்புறம் மூணாம் இடத்துக்கு ராகு வருவார். குருவுடைய வீடாக இருக்கனால மூக்கு தொண்டை வாய் சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். ராகு மன சஞ்சலத்தை கொடுப்பார், தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுப்பார், தேவையில்லாத எண்ண ஓட்டங்களை கொடுப்பார். ஸோ அதனால் இளைய சகோதரன் சகோதரிகளுடைய உடல்நிலைகளை கவனமாக பார்த்துக்கணும். அடுத்தது முக்கியமான முயற்சிகளை வெற்றி கொடுப்பார். இப்படி 3-6 பத்தக்கூடிய பாவங்களில் சாயா கிரகங்கள் உட்காரும் பொழுது பெரிய அளவுக்கு வெற்றி, யாராக இருந்தாலும் வெற்றி பெற முடியும். இவர் அவர் அவ்வளோ பெரியவர் இவ்வளோ பெரியவர் ஆகும் கிடையாது, யாராக இருந்தாலும் நீங்கள் ஜெயிப்பீங்க, நின்று ஜெயிப்பீங்க, எல்லா முயற்சியும் மின்னல் வேகத்தில் நடக்கும். அதான் சொல்கிறேன், ராகுனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்னால் உடல்நிலை பாதிப்பு, பீஸ் கெடும். ஆனால் பொருளாதாரத்துலேயும் கமர்ஷியல் ஆகும், கைக்கு வரக்கூடிய காசு பணத்துலேயும் மிகப்பெரிய வெற்றி உண்டு. நிறைய பேர் வெளிநாட்டில் போய் குடியுரிமை வாங்கிடுவீங்க, நிறையா பேருக்கு அங்கே செட்டில்மெண்ட் ஏற்படும், நிறையா பேருக்கு பாஸ்போர்ட் கிளியர் ஆகும், நிறையா பேருக்கு வீசா கிளியர் ஆகும், 10 ஸ்டாண்டர்ட் வீசா, பிஸ்னஸ் வீசா அடிச்சு கொடுத்துருவாங்க, அத்தனை பேர் கிளம்பி யூஎஸ் போயிருவீங்க. இன்னும் நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். ஸோ மகரத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய யோகம் உண்டு. என்ன மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய குரு வீட்டில் ராகு வரும்பொழுது உங்களுடைய ரகசியங்களை பாதுகாக்கிறதுல நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டங்களில் ஃபோனில் பேசுகிறது, சோஷியல் மீடியாவில் பேசும்போது, எழுதுறதுலாம் தேவையில்லாமல் அதெல்லாம் வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, பேர் லைட்டாக டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. நீங்கள் இது என்ன பண்ணணும், ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய தாயாருடைய சந்நிதிக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு கஜ பூஜை செய்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். கஜ பூஜைனா யானைக்கு உங்களால் ஆன சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, அதுக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்குறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும், அனுகூலத்தை கொடுக்கும். அது உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, லைஃப்பில் புதிய முயற்சிகள் எடுத்து பண்ணுவீங்க, புதுசாக ஒன்று கற்றுப்பீங்க, அதே மாதிரி புது ஒரு லைஃப் பார்ட்னர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, நிறைய பேருக்கு வீடு வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும், பொருளாதார ஏற்றம் உண்டு. அடுத்தது திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்கப்படுது, இனிமேல் உங்கள் லைஃப்பில் நடக்கிறது எல்லாமே நீங்கள் தான், அதாவது நீங்கள் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லை புது ரெஸ்பான்சிபிலிட்டி கைக்கு வரலாம், இல்லை உங்கள் முன்னிறுத்தி பண்ணுவீங்க, புதிய விஷயங்களாக இருந்தாலும் சரி பழைய விஷயங்களாக இருந்தாலும் சரி யூ ஆர் ரெஸ்பான்சிபிள்ங்கிற மாதிரி வரும், அது எல்லாருக்கும் தான் நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் புரிஞ்சுப்பீங்க. ஆனால் அப்படி கிடையாது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தலைமை பதவிகள் வரும், உங்கள் தலைமையில் நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகரிக்கும்னு சொல்ல வரேன் நான். ஒன்று, அடுத்தது மகர ராசி அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது, ரொம்ப முக்கியமானதுன்னே சொல்லலாம். ஆறாம் இடம் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் லைஃப்பில், அதாவது புதிய வீடு
பெருசாக வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். சினிமா ட்ராமா இந்த மாதிரி துறைகள் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்க போகிறது. புதிய வேலை வாய்ப்புகள், ஒரு ஜம்ப் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள், இருக்கிற இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு நல்ல ஒரு சேலரிக்கு வாங்கக்கூடிய அம்சங்கள், புதிய வாகன யோகம் ஏற்படும், குழந்தைகள் மூலமா பணம் வரும், உடல்நிலைகள் பாதிப்பு வந்து வெளியே வருவீங்க. சுக்கரன் தொடர்ந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உடல்நிலை பாதிப்பு, மருத்துவ குணங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிவிடும், பெரிய பாதிப்புகள் ஒன்றும் வராது, தைரியமாக இருக்கலாம். ஸோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவோம், நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு போய் பசுவனை தானம் பண்ணிட்டு வர்றது நல்ல ஏற்றத்தை கொடுக்கும், பொதுவான ஒரு பரிகாரம். இதுக்கு முன்னாடி ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பேன், ஸ்ரீரங்கம் ரங்கநாச்சியாருடைய கோவிலுக்கு போயிட்டு வர சொல்லியிருப்பேன். இது ரெண்டும் பண்ணுறது மிகப்பெரிய சிறப்பு, பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது, போயிட்டு வாங்க, மன நிம்மதி ஏற்படும், எல்லாமே தத்ரூபமாக நடக்கும், சுபகாரியங்கள் உங்கள் ஆற்றில் கண்டிப்பாக நடக்கும், தைரியமாக இருங்க. நீங்கள் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஜென்மத்தில் சனி பகவான் வந்ததுலேருந்து ஜென்மசனியுடைய தாக்கம் எல்லாத்துக்கும் நீங்கள் தான் ப்ரெஷர் எடுத்துக்கிற மாதிரி ஏற்பட்டும். நான் நெகட்டிவாக சொல்ல விரும்பல, இந்த சோபக்ருது ஆண்டு ஏப்ரல் 13, 2023 அப்புறம் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசிலேருந்து பார்க்கும்பொழுது மூணாம் இடம் சொல்லக்கூடிய உபஜிகஸ்தானத்தில் குரு ராகுடைய சஞ்சாரம், எதாக இருந்தாலும் நின்று பார்த்துக்கலாம், தைரியமாக நின்று அடிக்கலாம், யாராக இருந்தாலும் நம்மளால் முடியுங்கிற மனசில் ஃபஸ்ட்டு எண்ணம் ஓட்டம். அது இங்கே செவ்வாயினாவே அதிகமான ஒரு வீரியத்தை கொண்ட கிரகம். அங்கே குரு ராகு சேர்ந்துச்சுன்னா என்ன நடக்கும், கொஞ்சம் வண்டி வாகனங்களில் வேகத்தை குறைக்கிறது நல்லது, சகோதரர்களோட பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறது நல்லது. அடுத்தது எந்த முயற்சியாக இருந்தாலும் பெரிய அளவுக்கு வெற்றி பெறும், அக்டோபருக்குள்ளே நிறைய வாங்கிடுவீங்க. அதே மாதிரி மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்கெல்லாம் சூப்பராக இருப்பீங்க, ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுக்கு நல்ல லாபம் வரும், பிரச்சனையாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக முடியும்னு சொல்லலாம். ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா, அக்டோபர் 31 அப்புறம் ரெண்டாம் இடம் மீன ராசியில் ராகு வரப்போகிறார், அதாவது குருவுடைய வீட்டில் ராகு வரும்பொழுது உங்கள் பேச்சில் கவனம் தேவை. இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது குடும்பம், குடும்பத்தில் குருவுடைய வீடு, குருன்னா பெரியவங்க, பெரியவங்களில் ராகு வந்து உட்காருது, அப்போ பெரியவங்களோட உடல்நிலைகளை கவனமாக பார்த்துக்கணும். ஒன்று. ரெண்டாவது, குரு ராகுடைய சஞ்சாரம் மூணுலேயும் நடக்கிறது, ரெண்டுலேயும் நடக்கிறது. ஸோ என்னென்னா, பேச்சில் கவனம் தேவை, அபாரமான பேச்சு திறமை, நல்ல பணம் வருவது, யாரையும் நம்பி பணம் கொடுக்கறது, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 2-12 கூடிய பாவங்கள் இருக்கனால இந்த காலகட்டங்களில் விரயமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக, முடிஞ்ச அளவுக்கு யாரையும் நம்பி பணம் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது, தேவையில்லாத பிரச்சனைகளை நம்ம எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். தாயார் உடல்நிலைகளில் எந்தளவுக்கு கவனமாக இருக்கணுமோ அந்தளவுக்கு கவனமாக இருக்கணும். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, ராகு கேத்துவோடைய பெயர்ச்சியில் அக்டோபர் 31 அப்புறம் 2-8 கூடிய பாவங்களில் கேத்து வரும்பொழுது, கேத்து 8 இருக்கும்பொழுது கிட்னி ஃபங்க்ஷன்ஸ்லாம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கணும், நிறைய தண்ணீர் கொடுக்கணும், எரிய எரிய பரிகாரம். கன்னிராசி புதனுடைய நட்சத்திரத்தில் கேது உறக்காரும் பொழுது நெறிஞ்ச முள்ளுன்னு சொல்லுவோம், அந்த நெறிஞ்ச முள் பொடியை வெந்நீரில் நல்லா கொதிக்க வச்சு ஒரு டம்ளரை பாதி டம்ளராக மாற்றி நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கேத்துடைய பாதிப்புகள் நிவர்த்தி ஆகும். ஏன்னா முள் என்றால் கேத்து, கேத்து என்றால் புதனில் உட்காந்துருக்க கண்ணீரில் இருக்கிறனால மருத்துவ குணத்தை அதிகமாக எடுக்கக்கூடிய அம்சங்கள். ஸோ ஒரு முள் மூலியமாக கெட்டது நடக்கினா உங்களுக்கு முள் மூலியமாக நல்லது நடக்கும், முள் போல் இருக்கும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லதாக மாறும், இதுதான் அதோடைய சூக்ஷமம். நீங்கள் நான் இப்போ சொல்லும்பொழுது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், நடக்கும்பொழுது உங்களுக்கு புரியும். ஸோ கும்பராசி நண்பர்கள் பொதுவாக என்ன பண்ணும், முடிஞ்சால் ஒரு தடவை ஆதி கும்பேஸ்வரருடைய ஸ்தலத்துக்கு சென்று வழிபாடு செய்து விட்டு வருவது, ஆமணக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டுமே தானம் பண்ணிட்டு வர்றது நல்ல மூற்று நல்ல ஒரு லைஃப்பில் முன்னேற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமானது அபிட்ட நட்சத்திரம். ஸோ அபிட்ட நட்சத்திரத்துக்கு இந்த காலகட்டங்களில் செம்ம யோகம். என ஆரம்பிக்கும் பொழுதே மிதுனத்தில் உங்களுடைய திரிகோணம் சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாயுடன் நின்ற நட்சத்திரம் சுக்கரனாக அமைஞ்சிருக்கிறதுனால குழந்தை பிராப்தம் ஏற்படும், காதல் கல்யாணம் ஏற்படும், வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும், செம்ம யோகமாக இருப்பீங்க, தைரியமாக இருக்கலாம், பிரச்சனை இல்லை. சதய நட்சத்திரத்துக்கு இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்க போகிறார், அதனால் வந்து ஃபேமிலிக்குள்ளே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும், உங்கள் வாக்கில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அடுத்தது மூணாம் இடத்துல போய் ஆல்ரெடி அக்டோபர் 31 வரைக்கும் இருக்க போகிறார். சதய நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சில பேருக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வரும், வீம்பு பிடிக்கக்கூடாது, ஈகோனால் போகாமல் இருக்கக்கூடாது, ஈகோலாம் விட்டு தள்ளினீங்கன்னா கொஞ்சம் சாப்பாடு கிடைக்கும். ஈகோவாக சாப்பாடான்னு கேட்டால் சாப்பாடு தான் சொல்லிடலாம், டவுட்டே கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய நிலைமை அப்படி தான் ஓடிட்டுருக்கு, லே ஆஃப்ஸ் ஏற்பட்டு இருக்குல்ல, இந்த காலகட்டத்தில் எந்த செக்ஷன் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றினாலும் உள்ளே நையான்னு போயிடுறது நல்லது, ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லலாம். அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்கப்படுது, பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு குரு ராகுடைய சஞ்சாரம் ஏப்ரல் 22 அக்டோபர் 31 வரைக்கும் இருக்கிறது, எங்கே மூணாம் இடத்துல. ஸோ குரு ராகு சேரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தான் கவனமாக இருக்கணும், எப்படி வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும், என்ன கைகளில் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, சகோதர சகோதரிகளுக்கு விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. ரெண்டாவது, இந்த குரு ராகுடைய சஞ்சாரம் உங்களை பற்றி நீங்கள் 10 அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுவீங்க, 10 நீங்கள் வளர்ச்சி பாதையை நோக்கி போவீங்கன்னு சொல்லலாம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது, உங்கள் முயற்சிகள் எல்லாம் பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். அதுக்கப்புறம் குரு, அதாவது குருவுடைய வீட்டில் ராகு வந்து உட்காரப்படுறார், அதனால் பெரிய பணம் வரும் அக்டோபர் 31 அப்புறம்.
அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருங்க. மற்றபடி பெரிய ஒரு மாற்றங்கள் கிடையாது, பெரிய பிரச்சனைகளாக ஏற்படாது, தைரியமாக இருங்கன்னு சொல்லலாம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏப்ரல் மாதம் 14 தேதிக்கு அப்புறம் சுபக்ருது ஆண்டும் சோபக்ருது ஆண்டு 2023 ஆண்டு எப்படி இருக்க போகிறது? மீனத்தை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி ஆரம்பிச்சிடுது. இப்போ இந்த காலகட்டங்கள் 11 ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்து நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க, அதை நீங்கள் கேட்காமல் இருக்கிறது நல்லது. குழப்பங்கள் அதிகமாக உருவாக்கி கொடுப்பாங்க, அதை நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்தது, இடமாற்றத்தினால் சந்தோஷம் ஏற்படக்கூடிய பாக்கியம் இருக்கிறது. ரெண்டாவது, இரண்டாம் இடத்துல குரு ராகுடைய சஞ்சாரம், பணத்துக்கு பிரச்சனையே கிடையாது. கொட்டோ கொட்டோன்னு கொட்டோம், செவ்வாயோட வீட்டில் குரு ராகு சேர்ந்துன்னா பணத்துக்கு பிரச்சனை கிடையாது. எதில் கவனமாக இருக்கணும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி சகோதரருடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். யூ ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல். அடுத்தது, பல் எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம், இகிரில் பாதிப்பு கொடுக்கலாம். அதே மாதிரி கைகளில் சின்ன சின்ன பாதிப்புகள் கொடுக்கலாம், ரத்தம் சார்ந்த அணுக்களில் பிரச்சனை கொடுக்கலாம், முக்கியமானது. அதுக்கப்புறம் அக்டோபர் 31 அப்புறம், 2 அக்டோபருக்கு அப்புறம் லக்னம் 7 சமசப்தம பாவங்களில் ராகு கேத்து உட்காரும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே கொஞ்சம் பிரம்மாண்டமாக போகும். குருவுடைய வீட்டில் ராகுன்னா பெரிய பெரிய இடங்களுக்கு, வெளிநாடுக்கு, வேறு மொழி பேசக்கூடிய இடத்திற்கு நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மூதாதியர்கள் சென்று வரக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் உடல்நிலைகளை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா ராகு எப்போ லக்னம் 5-9 கூடிய பாவகங்களில் செயல்படுறாலோ அப்போல்லாம் உங்கள் லைஃப்பில் இன்ட்யூஷனுங்கிறது 200% வேலை செய்யும். உங்கள் மனசில் படும், ஆனால் நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க. அப்போ மனசில் படக்கூடிய விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அடுத்தது, 7 இடத்துல கேத்து உட்காந்துருக்கு. ஸோ 3-7-11 கூடிய பாவங்களில் கேத்து உட்காரும் பொழுது நட்பு வட்டாரங்கள் மூலியமாக குழப்பங்கள் உருவாகும், வாழ்க்கை துணையோடைய குழப்பங்கள் உருவாகும், அடிவயிறு மேல் வயிறில் பாதிப்பு கொடுக்கும், அசிடிக் தொல்லைகள் அதிகரிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும், வெந்நீர் குடிக்கணும், விநாயகர் வழிபாடு பண்ணுறது. அதே மாதிரி லைஃப்பில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குருவுடைய வீட்டில் ராகு செஞ்சிருக்கும் பொழுது நீங்கள் பண்ண வேண்டியது உளுந்து வடையோட தானம் பண்ணும். எங்கே பண்ணும், ஸ்ரீரங்கத்தில் பண்ணுறது சிறப்பு. அப்படி இல்லைன்னா ராமேஸ்வரத்தில் தானம் பண்ணுறது நல்லது. இதனால் உங்களுக்கு என்ன ஏற்படும், உங்களுக்கு வரக்கூடிய கண்டங்கள் நிவர்த்தி ஆகும். ஸ்ரீரங்கம்தான் போய் பண்ணுமா, ராமேஸ்வரம் தான் போய் பண்ணுமான்னு கேட்டால் இல்லை. நீர்நிலைகள், நதிகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கோவில் எடுத்துக்கங்க. அது பாசிபிளாக பெருமாள் கோவிலாக இருந்தால் சிறப்பு. ரொம்ப யோகத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக மாறும். முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் வெற்றி பெறும். அவசரப்படாமல் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக இந்த காலகட்டங்கள் எல்லாமே ஜெயிக்கும். மிகப்பெரிய யோகமும் அனுகூலங்களும் நிறைந்த ஒரு அபாரமான காலகட்டங்களில் நீங்கள் மாறுவீங்கன்னு சொல்லலாம். இந்த ஆண்டு ரொம்ப முக்கியமாக, இந்த சோபக்ருது ஆண்டு ஏப்ரல் 14 தேதி 2023 ஆண்டுக்கு அப்புறம் 12 ராசிகள் 12 லக்னங்களுக்கும் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள், சுபகாரியங்கள் மட்டுமே உங்களுக்கு நடக்கணும். லைஃப்பில் நீங்கள் முன்னேற்றம் மட்டுமே நடைபெறணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவன், த்ரோணு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.